ஹலோ ஸ்திரீ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். 24/7 காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எடுக்கப்பட்ட வீடியோங்க ஆல் ஃபால்ஸ் அப்டேட் டுடே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம குற்றாலம் ஃபால்ஸ் அப்டேட் போட்டுட்ருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபால்ஸு. ஓல்டு ஃபால்ஸில் வந்து வேறு லெவலில் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சண்டே அன்னைக்கு கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, ஆனால் நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கல போல். உண்மையிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பழைய குற்றாலத்தை பொறுத்தளவுக்கு பார்க்க பார்க்க வந்து செம அழகாக இருக்கும், ஒரு பேரழகி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மலைகளும் வந்து காற்றும் அந்த விஷனும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பழைய குற்றாலத்தில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு இல்லைங்க, உண்மையிலே வந்து குளிக்கிறதுக்கு நல்ல செம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். நியர்பை இருக்கிறீங்க அப்படின்னா ஓல்டு ஃபால்ஸுக்கு டக்குன்னு போங்க, உங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஜாலியாக குளிக்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள், க்யூ இல்லை, எதுவுமே இல்லை. பார்க்க பார்க்க ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து அடுத்ததாக நம்ம டைகர் ஃபால்ஸ் போகலாம். டைகர் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா என்னங்கிறதையும் பார்க்கலாம். டைகர் ஃபால்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே கூட்டம் நார்மலாக இருந்ததுங்க, ஆனால் வாட்டர் லெவல் ஜம்முன்னு இருக்குது. இங்கே நியர்பை இருக்கிறீங்க, கிட்ஸோடு இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு முன்னோட்டி வந்து குளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைகர் ஃபால்ஸில் உள்ளூர் மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டைகர் ஃபால்ஸில் எல்லா பக்கமே வாட்டர் லெவல் நல்லாயிருக்கு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையுமே வந்து வாட்டர் லெவல் நல்லாவே விழுது. நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செம காண்டாக இருக்கும் இந்த ஃபால்ஸ் அப்டேட் பார்த்தா எனக்கு புரியுது. பட் நான் என்னங்க செய்ய, நம்ம குற்றாலம் எப்போவுமே வந்து அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அப்பப்போ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ மழை பெய்யும் நினைக்கிறோமோ அப்போ பெய்ய மாட்டேங்கி, எப்போ வேண்டாம் நினைக்கிறோமோ அப்போ அதிகமாக பெய்யும். அது வந்து நம்ம இயற்கையோட படைப்பு, அதை நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது. நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸுங்க. மெயின் ஃபால்ஸில் யார் கண்டுபட்டதோ தெரில, லேடிஸ் சைடில் கூட்டம் இல்லை கூட்டம் இல்லைன்னு சொல்லி எங்கே போனாலும் இப்போ லேடிஸ் சைடில் ஜாஸ்தியான கூட்டம் வந்து மெயின் ஃபால்ஸில் தாங்க இருக்குது. க்யூஸ்மா கண்ணாப்பின்னானு நிற்கிது. பசங்க சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் இல்லை, ஆனால் அவங்களோட கெட்ட நேரமாக என்னென்னு தெரியல, போலீஸ்காரங்க வந்து பேரிகார்டரை வச்சு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி நல்லா விழுது, ஆனால் குளிக்க விட மாட்டேங்குங்க. தண்ணி விழலை அப்படின்னா கூட்டம் உருளாம்பட்ட கூட்டம் வந்து நிற்கி. என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வேறு என்ன செய்ய, கேட்டால் சிம்பிளாக சொல்லிடுவாங்க உங்களோட சேஃப்டிக்கு தான் அப்படின்னு. ஆனால் இதை விட அதிகமான தண்ணி விழுந்தப்பம்லாம் வந்து நம்மளை குளிக்க விட்டுருக்குறாங்க. என்னென்னா சடனாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளை அறியாமல் ஏதாவது இன்சிடெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக மெயின் ஃபால்ஸில் குளிக்க விடணும் இல்லைங்க. ஒரு சைடு மட்டும்தான் பேரிகார்டர் வச்சு அடைச்சிருக்காங்க. பக்கத்தில் நியர்பை வாட்டர் லெவல் விழுது, அதில் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அங்கே பிடிக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் கிளம்பிட்டாங்க. ஃபைவ் ஃபால்ஸில் எந்த லெவலுக்கு வாட்டர் லெவல் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அஞ்சு கிளைகள்லையுமே தண்ணீர் வருது. லேடிஸ் சைடில் டாப்பாக விழுது, ஜென்ஸ் சைட்லேயும் அதுக்கு ஈக்குவலான வாட்டர் லெவல் வந்து விழுதுங்க. இங்கே க்யூ இல்லை இப்போதைக்கு. மெயின் ஃபால்ஸ் டு ஃபைவ் ஃபால்ஸ் வர வழியில் பார்த்திங்கன்னா சிங்கவாயின்னு சொல்லிட்டு இருக்குது. சிங்கவாயிலையும் வாட்டர் லெவல் நல்லாவே விழுது. லோக்கல் மக்கள் அடிக்கடி அங்கே குளிப்பாங்க. இப்போ வந்து அங்கே கூட்டம் இல்லை. இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா சிங்கவாயில் குளிக்கனாலும் குளிச்சிக்கலாம். அதே மாதிரி சிற்றருவியில் பார்த்தீங்கன்னா அந்த 6 ரூபாய்க்கு ஃபால்ஸில் குளிக்க விடுவாங்களா, சிற்றருவிலையும் குளிக்க விட்டாங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிற்றருவியில் குளிக்கனாலும் குளிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் குற்றாலம் மட்டும் இல்லைங்க, குற்றாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அருவிகள் அதுக்கப்புறம் சுற்றுலா ஸ்தலங்கள்லாம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.